ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கந்திருஷ்டியை போக்குவது எப்படி? இது வந்து குங்குலியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வெண்கடுகு, வெண்கடுகு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை, மருதாணி இலை. இந்த மூன்றுமே வந்து நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மூன்று பொருட்களை வைத்து தான் நம்ம கந்திருஷ்டியை போக்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து நம்ம அடுப்பை எரிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போது வந்து நம்ம நாகரிக காலத்தில் அடுப்பே எரிக்கிறதுல அடுப்புன்னு என்னென்ன தெரியாது. ஸோ நம்ம கேஸ் அடுப்பில் நம்ம தொட்டாங்குச்சி எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் லைட்டாக எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கீழே வச்சுட்டு தூபம் போடுவோம் இல்லையா, அதில் எடுத்து வச்சுக்கணுங்க. அதில் எடுத்து வச்சுட்டு அது கறியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது கறியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா, அப்படி வரும்போது நம்ம வீட்டோட செல்வ செழிப்பை பார்த்துட்டு அவங்க பொறாமப்படுவாங்க மனசுக்குள்ளேயே. இவங்க இப்படி இருக்காங்களே, நம்மளால் இப்படி இருக்க முடியலையே, இவங்களுக்கு நல்ல வேலை இருக்கே, இவங்க வீடெல்லாம் இப்படி இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நொந்துப்பாங்க. அப்படி செய்யும்போது டக்குன்னு நமக்கு கந்திருஷ்டி படும். இந்த கந்திருஷ்டியை எப்படி போக்கணும்னா, இங்கே கறி ஆயிடுச்சு பாருங்க, இந்த கறி இந்த சாம்பிராணியில் நம்ம முதல்ல வந்து குங்குலியம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெண்கடுகு போடணும், வெண்கடுகு போடணும். அதுக்கப்புறம் மருதாணி இலை, மருதாணி இலையை போட்ட உடனே நல்லா புகை வருங்க. அந்த புகையை எடுத்து வீட்டை முதல்ல வந்து சாமிக்கு காட்டிக்கணும், முதல்ல வந்து சாமிக்கு காட்டிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் மூளை முடுக்கு எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த புகையை காட்டிக்கணுங்க. எல்லா இடத்துலையும் காட்டினதுக்கு அப்புறம் இதை எடுத்து வந்து சாமிக்கு படத்துக்கு கீழே வச்சுட்டு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு மூன்று மிளகு எடுத்துட்டு, வரமிளகு எடுத்துட்டு அவங்கள சுற்றி என்ன திருஷ்டி இருந்தாலும் போயிடணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி அந்த தூபத்தில் போட்டுடணும், அந்த புகையில் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம வந்து போட்டுட்டு இப்படியே போட்டுட்டு வரும்போது கந்திருஷ்டியெல்லாம் போயிடுங்க, மன நிம்மதி கிடைக்கும், வீட்டில் சண்டையே வராது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதாவது இது திருஷ்டி கழிக்க உகந்த நாள்னு சொன்னால் செவ்வாய் என் ஞாயிற்றுக்கிழமைகளில் செஞ்சுக்கலாங்க. இவ்வாறு செஞ்சுட்டு வரும்போது கந்திருஷ்டியெல்லாம் விலகி போயிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன்.